அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பீஸா வந்து ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஓவன் தேவையில்லை, நம்ம வந்து ஃப்ரை பேன் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம கேஸ்லேயே பண்ண போகிறோம். செம டேஸ்டியாக இருக்கும், எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீஸா பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட. இது கூட நான் வந்து 100 ml அளவுக்கு பேக்கெட் பால் எடுத்துருக்கேன். இதையும் இந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த பால் வச்சிருந்த பவுல்லையே தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இது கூடவே 2 க்யூப் வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன். அன்சால்டட் பட்டரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் இந்த மாவை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பீஸா பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இது மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு இதை வந்து மாவு அப்படியே வச்சிடலாம். இதை கவர் பண்ணி 1 ஹவர் போல் அப்படியே வச்சிடலாம். இந்த பீஸா பேஸ் வந்து நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்கிறது வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 1 ஹவருக்கு அப்புறமா பாருங்கள், மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு பிசைகிறதோட கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த ஃப்ரை பேனில் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இந்த பட்டர் பேப்பர் நான் போட்டேன், ஆனால் பட்டர் பேப்பர் வந்து அந்த பீஸா பேஸில் வந்து ஒட்டிக்கிச்சு. அதனால் நான் அடுத்த பீஸா வைக்கும்போது அந்த பட்டர் பேப்பர் போடலை. அதனால் நீங்கள் பட்டர் பேப்பர் போடாமையே பீஸா ரெடி பண்ணிக்கலாம் பேஸு. பாருங்கள், இப்போ நான் வந்து பாதி மாவு எடுத்து ஃபஸ்ட்டு 1 பீஸா ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு கையால் தட்டினாலே போதும், நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு வளர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த ஃப்ரை பேன் ஃபுல்லாகவே வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அப்புறம் லைட்டாக ஓரங்களை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். அப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுடலாம். அப்போ தான் பீஸா பேஸ் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அடி கனமான பாத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அடி கரிஞ்சு போகாமல் பீஸா பேஸ் வந்து நமக்கு ஒயிட் கலராகவே அப்படியே கிடைக்கும். இந்த மாவு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோன்னா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு வந்து வச்சதோட கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பீஸா சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீஸா சாஸ் வந்து இது வீட்லேயே பண்ணதான், கடையிலையும் நமக்கு கிடைக்கும். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வீட்லேயே நம்ம செய்யலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காரமாக நான் செஞ்சுருக்கேன். பீஸா வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போது இந்த பீஸா சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வச்சோம்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா இது வந்து கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கோஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய திக்கான பீஸா போட்டுக்கலாம். அது கூடவே கேப்சிகமும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கேப்சிகம் வச்சுக்கிட்டேன், அது கூடவே ரெட் கலர் கேப்சிகமும் வச்சேன். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து டிக்கா மாதிரி பொரித்து இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் 65 மாதிரி கூட பொரித்து சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். பீஸான்னா கடையிலே வாங்கி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் குசியாயிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இது கூட நான் வந்து ரெட் கலர் கேப்சிகமும் சேர்த்ததுக்கப்புறமா மோசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா துருவிட்டு இந்த பீஸா மேலே அப்ளை பண்ணிக்கலாம்.
சீஸ் வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பீஸா. இப்போ இதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கேஸில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். பீஸா வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி அப்புறம் வந்து பீஸா பேஸும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. நான் வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பீஸா, செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா இந்த சைஸ் வந்து பீஸா கடையில் வாங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். சிக்கன்லாம் நம்ம வந்து அதிகமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு செம்மையாக இருக்குது. இந்த பீஸா மேலே வந்து நான் லைட்டாக சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து காரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஸ்டார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.